இமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சியால் ராஜயோகம் பெறும் ராசிகள் எவை எவை, அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. ராகுவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இந்த கிரகங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து 9-லிருந்து 10க்கு போவார், 10-லிருந்து 11க்கு போவார் குரு பகவான், சனி பகவான், மற்ற செவ்வாய் கிரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றக்கூடிய ஒரு கிரகம். 9-லிருந்தால் அப்படியே 8க்கு வரும், 8-லிருந்தால் 7க்கு வரும். இந்த மாதிரியான ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பேச்சியால் இன்றைக்கி வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பேச்சு நடந்திருக்கு. இந்த ராகுகேது பேச்சியால் ராஜயோகம் பெறும் ராசிகள் எவை எவைன்னு கேட்டிங்கன்னா, கடகம், தனுசு, மீனம், கும்பம், மிதுனம், இந்த 4 ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது ரிஷபத்தில் வரக்கூடிய ராகு, விருச்சகத்தில் வரக்கூடிய கேது. ரிஷபம் யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனோட வீடு, விருச்சகம் செவ்வாயோட வீடு. ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் போல் செயல்படுவார், கேது பகவான் வந்து செவ்வாய் பகவான் போல் செயல்படுவார். இந்த பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே, பொதுவாக சொல்லப்போனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி 2022 18 மாதங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்த ராகு, மூல நட்சத்திரத்தில் அந்த கேதுவால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமி வைரஸ், கொரோனா வைரஸ் வந்தது. சில நிகழ்வுகளாக நடந்தது, தீ விபத்து, நெய்வேலி விபத்து, இந்த மாதிரியான விபத்துகள்லாம் நடந்தது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் வந்து எல்லாருக்கும், எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லாயிருக்கு. எல்லா நாட்டிலையுமே சுக நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், சுக நிகழ்ச்சிகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கொரோனாவோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வழிபாட்டு தலங்கள் வந்து நிறைய திறந்துட்டாங்க. அதனால் வந்து இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது வந்து சினிமா செய்திகளையோடையோ அல்லது இதர செய்திகளையோடையோ வந்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.